வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி ரொம்பவே விலை அதிகமாக விற்குது. இந்த மாதிரி நேரத்தில் வெங்காயம் தக்காளி இல்லாமல் சிம்பிளாக ரொம்ப டேஸ்டான ஒரு குருமா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். குக்கரில் நீங்கள் ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க வேண்டியதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். அதில் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, சின்ன சைஸில் 5-6 துண்டு இஞ்சி கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். தோல் எடுத்துகிட்டு அதையும் போட்டுட்டு நாம் அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை பச்சை வாசனை போக அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு எல்லாமே நான் கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு பாதி அளவுக்கு. இப்போ நான் ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி ஆப்ஷனல் தான். நீங்கள் முந்திரி வேண்டான்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ முந்திரி நல்லா வறுபட்டு வந்துருச்சு. நான் 1/4 மூடி தேங்காய் எடுத்து துருவிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வதக்கிட்டு நல்லா அரைச்சி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது இட்லிக்கு பண்ணுறதால கொஞ்சம் தண்ணியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரியே இருந்துச்சுன்னா இந்த முந்திரி தேங்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா திக்னஸ் கொடுக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிலமை வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. தாளிக்கிறதுக்கு 3 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, 1 சின்ன பீஸ் கல்பாசி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம அந்த எண்ணெயில் நல்லா பொறுகி விட்டுலாம். கல்பாசி சேர்த்துக்கோங்க, அது நல்லா வாசனை கொடுக்கும் நமக்கு இந்த குருமாவுக்கு. இப்போ இந்த மசாலா வெல்லத்தை நல்லா எண்ணெயில் பொறுகி விட்டோம்னா தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதில் வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காதனால நான் ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 பீன்ஸும் பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இது கூடவே உருளைக்கிழங்கு, நூக்குள் இந்த மாதிரி இருக்கிறது கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம். நான் இந்த 2 காய்கறிகள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா காய்கறிகள் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் பண்ணுற மாதிரியே இருந்துட்டு நிறைய கூட சேர்த்துக்கலாம். நான் இட்லிக்கு பண்ணுறதால நான் குறைவாக சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாச்சு. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நாம் அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போக அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். நீங்கள் இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வதக்கும் போது அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா தீஞ்சு போன மாதிரி ஆயிடும், டேஸ்ட்டும் கெட்டு போயிடும். இப்போ அதை நம்ம லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் நம்ம குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருக்கேன். நான் இட்லிக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணியாக பண்ணுறேன். நீங்கள் சப்பாத்தி பூரிக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கட்டியாக பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் முந்திரி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நீங்கள் சப்பாத்திக்கெல்லாம் பண்ணுற மாதிரியாக இருந்தால் கொஞ்சம் தேங்காய் முந்திரி அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் திக்னஸ் கொடுக்கும். ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காததுனால திக்னஸ்க்கு நம்ம சேர்க்குறதா தேங்காய் முந்திரி மட்டும்தான். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு காய்கறிகள் வதக்கியிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம கேரட் பீன்ஸ்லாம் பொடியை தான் கட் பண்ணியிருக்கோம், அதனால் ஒரே ஒரு விசில் விட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கேரட் பீன்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக வெட்டினீங்கன்னா ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதும். இப்போ நான் 1 விசில் விட்டு எடுத்துட்டேன். ப்ரெஷரும் ஃபுல்லாகவே தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அருமையான குருமா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இதனால் வாசனையோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். செய்கிறது ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வெங்காயம் தக்காளி இல்லாத குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.